யோபுவின் நூல் 7 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ? அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல் இருக்கிறதல்லவோ? ஒரு வேலையாள் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்திருக்கிறது போல என்று அது அப்படியே தொடர்கிறது. 3 விஷயங்கள் இதிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. 1, காலம், பீரியட். ஆங்கிலத்தில் பி என்கிற ஆங்கில எழுத்தின் மூலமாக அதை வரிசைப்படுத்தியிருக்கிறேன். பீரியட், காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. 2, பொசிஷன், நிலை அல்லது தகுதி அல்லது தரநிலை என்று சொல்லலாம். 3, பேமெண்ட், கூலி. இதுதான், இதற்கு விதிவிலக்கான எந்த மனிதனுமே இல்லை. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் மனித வாழ்க்கைக்கென்று ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கிறது. சில பேர் சிறு வயதில் இறக்கிறார்கள், சில பேர் முதிர் வயதிலே இருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு தேவன் குறித்த ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்தில் அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. என்ன நிலை? எடுத்துக்காட்டாக, நான் ஒரு அருட்பணியாளன் என்ற நிலையில் இருக்கிறேன். ஒரு சிலர் ஆசிரியர்கள், போலீஸ்காரர், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலை இருக்கிறது. குடும்பத்தில் நமக்கு ஒரு நிலை இருக்கிறது, தொழில் கூடத்திலே நமக்கு ஒரு நிலை இருக்கிறது, சமுதாயத்தில் நமக்கு ஒரு நிலை இருக்கிறது. ஏதோ ஒரு நிலையிலே நம்மை வைத்திருக்கிறார் கடவுள். அந்த நிலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க, அந்த நிலையிலே நாம் எப்படி செயல்படுகிறோமோ, அதை எவ்வாறு பயன்படுத்தி கொள்கிறோமோ, அதை பொறுத்து நமக்கு ஒரு கூலி இருக்கிறது, வெகுமதி இருக்கிறது. நாம் எதை செய்தாலும் அதற்கென்று ஒரு கூலி இருக்கிறது. There will be a payment for everything we do. இப்போ இதை தான் நான் இங்கே சொல்ல வர்றேன். ஒரு காலம் இருக்கிறது. இப்போ என்ன காலம்? இந்த எவ்வளோ நாள் நான் இந்த உலகத்தில் வாழப்போகிறேன்றது எந்த ஒரு மனிதனுக்குமே தெரியாது. அதனால் காலத்தை நாம் என்ன செய்ய முடியாதுன்னா, மாற்ற முடியாது, திட்டமிடவும் முடியாது. எனக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்குது என்பது நிச்சயமாக தெரிந்தால் அந்த 10 வருஷத்துக்குள்ளே நான் எல்லாத்தையும் திட்டமிடுவேன். ஆனால் எனக்கு எவ்வளோ நாட்கள் இருக்கின்றன என்று எனக்கு தெரியாதனால நாம் எந்த வேலையை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறோமோ அந்த திட்டத்தை, ஒருவேளை நாளைக்கு நான் இதை செய்வேன்னு சொல்லி ஒரு சின்ன பிளான் வச்சுக்கலாம், ஒரு அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு நம்ம ஒரு சின்ன பிளான் வச்சுக்கலாம், ஆனால் அதை செய்து முடிப்போம் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், காலத்தை கடந்தவருக்கு அல்லது 3 காலங்களையும் அறிந்தவருக்கு ஒப்புவித்து விட்டு நம்முடைய நிலையில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தலாம். எனக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் யார், இந்த நான் யார் என்பதை ஒரு மனிதன் அறிந்து கொண்ட பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் தீர்மானிக்க வேண்டும். எடுத்துக்காட்டால், ஒரு பேருந்தில் நாம் போகிறோம். பேருந்தில் நடத்துனர் இருப்பார், ஓட்டுநர் இருப்பார், நாமும் இருப்போம், ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க. அப்போ நான் ஒரு பெண்ணாக இருந்தால் பெண்கள் இருக்கையிலே போய் அமர வேண்டும், அதுக்குன்னு பெண்களுக்கு என்று குறிப்பிட்ட இருக்கை இருக்கிறது. நான் ஓட்டுநராக இருந்தால் ஓட்டுநர் இருக்கையிலே அமர வேண்டும். நான் நடத்துனராக இருந்தால் எனக்கென்று ஒரு இருக்கை இருக்கிறது, நான் எனக்கென்று சில பணிகள் இருக்கின்றன. அப்போ நான் எங்கே போகிறேனோ அங்கே நான் யார் என்று அறிந்து கொண்டு அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். இந்த வேலையை நாம் சரியாக செய்யாவிட்டால் நமக்கு கூலி கிடைப்பதில் பிரச்சனை வந்துவிடும். இதே போல் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் சில நிலைகளை, ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கிறார். நான் முதல்ல சொன்னேன், பீரியட் முடிச்சிட்டோம். பீரியட் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, அதனால் நம்ம அதை பற்றி ரொம்ப பெருசாக கவலைப்பட்டு மெனக்கட வேண்டியதில்லை, அதை கடவுளுடைய கைகளில் ஒப்பு கொடுத்து விடுவோம். ஆனால் நமக்கு ஒரு நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதை நாம் தான் செய்ய வேண்டும். இன்றைக்கு அநேகர் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இருக்காது. போய் ஊழியக்காரர்கிட்ட, பாஸ்டர்கிட்ட போய், அங்கிள் எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரருக்கு, இப்போ கர்த்தருடைய வீட்டுக்கு போயிட்டார், அவர்கிட்ட போய் அங்கிள் எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் என்ன தெரியுமா சொல்வார், கட்டாயம் படித்தா கட்டாயம் பாஸ், இல்லைனா கட்டாயம் ஃபெயில் அப்படின்னு ஒரு மந்திரம் மாதிரி சொல்லுவார். ஆக நீ படிக்க வேண்டிய வேலை உன்னுடையது என்றால் நீ படித்து தான் ஆக வேண்டும். படிக்காமல் ஒன்று பாஸ் பண்ணுறதுக்கு கடவுள் உதவி செய்ய மாட்டார். இப்போ நம்முடைய வேலை ரொம்ப முக்கியம். நம்முடைய அதை நிலை, அதாவது பொசிஷன், இந்த பொசிஷனை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அந்த பொசிஷனில் நாம் சரியாக செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் கூலி இருக்கிறது. நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சீங்களோ அதுக்குரிய கூலி இருக்கிறது. அந்த கூலி நியாயமாக கூலி தருகிற கர்த்தர் தருவார். இப்போ இந்த வாழ்க்கையில் இந்த வசனங்களை பார்க்கும்போது, ஒரு வேலையாள் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரன் தன் கூலியை வர பார்த்துருக்கிறது போல என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையில், ஒரு வேலையால் நிழலை வாங்கிக்கிறது. இப்போ நாமலாம் வந்து வாட்ச் கட்டிகிட்ருக்குறோம், செல்ஃபோனில் டைம் பார்த்துக்குறோம். அந்த நாட்களில் வந்து அப்படி வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, காலையில் போகும்போது நிழல் கிழக்கு பக்கத்துலேருந்து வரும்போது நிழல் ரொம்ப நீண்டிருக்கும்,
அப்போ மதியம் வர வர நம்ம தலை நிழல் நமக்கு காலடியிலே விழும். அப்புறம் மாலை நேரத்துல இந்த பக்கமா போகும்போது அவ்வளவு தூரம் போயிச்சா, நிழல் போயிருச்சு, அந்த மரத்தை போய் தொட்டுருச்சு, அந்த வரப்பு போய் தொட்டுருச்சு நிழல் அப்படினு சொல்லி, அந்த நிழல் எப்போதாம் போய் அந்த வரப்பு தொடுமோ, அந்த மரத்தை தொடுமோனு சொல்லி வாஞ்சித்து காத்திருக்கிறது போல நாம் காத்திருக்கிறோம். அந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு கூலி உண்டு அன்புக்குரியவர்களே. இந்த கூலியின் போது எனக்கு ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறது, வேத புத்தகத்தில் இருக்கிறது. பாவத்தின் கூலி சம்பளம்னு சொல்லிட்டு நான் கூலி என்ற வார்த்தையை மாற்றி சொல்றேன், அவ்வளவுதான். பாவத்தின் கூலி வேஜஸ் ஆஃப் சின், மரணம். அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நாம் எந்த வேலை செய்தாலும் ஒரு கூலி இருக்கிறது போல, மனித வாழ்க்கையிலே மனிதன் இயல்பாகவே பாவியாக இருக்கிறான். அந்த பாவத்திற்கென்று ஒரு கூலி இருக்கிறது, அந்த கூலி மரணம். அதாவது தேவனை விட்டு நிரந்தரமாக பிரிகிறது. அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் தாமே இந்த உலகத்திலே தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி பாவத்தின் கூலியாகிய மரணத்தை மரணமற்ற தம்முடைய குமாரன் மீது செலுத்தி நமக்கு அந்த மரணமற்ற பெருவாழ்வை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாட்களிலே நாம் யாராக இருந்தாலும் சரி, நம்ம வேலையை எப்படி தான் செய்தாலும் சரி, நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை இருக்கிறது. ஒரு வேலையாள் கூலியை நிழலை வாஞ்சித்து கூலி வர பார்த்திருக்கிறது போலன்னு சொல்கிற மாதிரி, நமக்கும் என்ன கூலி வரும் என்று எதிர்பார்த்து காத்திருப்போமானால் நமக்கு கிடைக்கக்கூடிய கூலி பாவத்தின் கூலியாக இருக்கும். ஆனால் ஒரு அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது. அந்த மார்க்கம், அதாவது வழி, நானே வழி என்று சொன்ன இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமானால் நமக்கு கிடைக்கிற கூலி கிருபை வரமாகிய நிலைவாழ்வு, நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.